அப்புறம் நான்கு பேர் உள்ள குடும்பத்தில் அந்த குடும்பத்தை பராமரிப்பற்றும் பராமரிப்போர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், தொழுது நோன்பு நோக்கிறார், மற்ற யாரும் இஸ்லாத்தில் இல்லை. இப்போது இவர் மட்டும் பித்ரா கொடுத்தால் போதுமா, தனது குடும்பத்தில் உள்ள மற்ற மூன்று பேருக்கும் சேர்த்து பித்ரா கொடுக்கணுமா என்று கேட்கிறார். அதாவது ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார், அப்பதான் அந்த கேள்வி வரும். இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார், இது குடும்பத்தில் உள்ளவங்கலாம் என்ன இல்லை, அவங்க பழைய மதத்தில் இருக்கிறாங்க, ஆனா இவர் தான் பராமரிக்கிறார். இவருடைய பராமரிப்பில் தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, அக்காவோ தங்கச்சி அண்ணன் தம்பி யாரோ இருக்கிறாங்க, அவ பத்து பேரை பராமரிக்கிறார். ஆனா முஸ்லீமா இவர் மட்டும் தான் இருக்கிறார். அப்ப இவர் மட்டும் இருக்கும் பொழுது நம்ம பராமரிக்கிற எல்லாத்தையும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. பராமரிக்கிற எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டா நோன்பில் ஏற்பட்ட குறைகளை சரி செய்வதற்கு இந்த பித்ரா அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. நோன்பே இல்லாத அளவுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, அவங்களுக்காக கொடுக்க தேவையில்லை. அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்கன்னா வேற வேற கவனிப்புகளை செய்யுங்க. இந்த பித்ராங்கிற இபாதத்து இந்த வணக்கம் வந்து அவங்களே ஒத்துக்கொள்ளாத விஷயம் இது. அவங்களே இஸ்லாத்தை ஏத்துக்கலன்னா அவங்களுக்கு மனசார இந்த வணக்கத்தை ஏத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர் ஏத்துக்கொள்ளாத ஒருவருக்காக அந்த வணக்கத்தை செய்யவும் முடியாது. அதனால பித்ரா என்பது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சார்பா நீங்க கொடுங்க. பித்ராவை வாங்குறவர் முஸ்லீம்களா இருந்தா பரவாயில்ல, பித்ராங்கிற யாருக்காக நீங்க கொடுக்குறீங்களோ, யார் சார்பில் கொடுக்குறீங்களோ அவங்கெல்லாம் யாரா இருக்கணும், இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்களா இருக்கணும், அல்லது குழந்தைகளா இருந்தாலும் கொடுக்கணும்னு வருது. அவங்க இஸ்லாத்துல வர்றதுனால இஸ்லாத்தை ஏத்துக்கிறவாங்க என்ற அடிப்படையில், அதுதான் விஷயம்.